காய்ச்சல், உடல் வலி, கொஞ்சம் அசதி, இதுதான் பிரதானம். சில பேருக்கு கொஞ்சம் அந்த கோல்டு மாதிரி, ஜலதோஷம் மாதிரியான சிம்டம்ஸ் வந்ததாக மற்ற நாடுகள்லேருந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு 2-3 நாளில் சரியாக போகுது. யாருக்கெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கோ அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வைரஸ். அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். ஒன்று, வயதில் பெரியவர்கள், முதியவர்கள், ரொம்ப சின்ன குழந்தைகள், இல்லைன்னா வேக்சினேஷனே பண்ணாமல் சில காரணங்களுக்காக இருந்தவர்கள். ஏன் இது சைனாவில் கூட இப்போ அதிகப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் தேடினா, அங்கே நடந்த சில சர்வே வச்சு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே வேக்சினேட்டே பண்ணாமல் இருந்த சில பேர், அங்கே வேக்சினேஷனுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்ப்பெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி வேக்சினேட்டே பண்ணாமல் இருந்தவங்க, இல்லைன்னா கோவிட் நோய் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க, அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தான் இது வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ்போஸே ஆகலை, இம்யூனிட்டி டெவலப்பே ஆகலை. ஸோ வேக்சினேட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேக்சினேஷன் பண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள், ஏதோ காரணத்தினால வெளியில் போகாமல் அப்படியே ப்ரொடெக்டடாக இருந்தவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அசிரதையாகிட்டோம். கோவிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு, இப்போ அந்த முன்னால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போனால் கையை கழுவுறது, அப்புறம் குளிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ மறந்துட்டோம். அதே துணியை எடுத்து வைக்கிறோம், டிஷ்யூ பேப்பரை கூட அப்படியே எடுத்து வைக்கிறோம். அதையெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்கங்களை அதை வந்து இன்னமும் கடைபிடிப்பது, குறிப்பாக நிறைய பேர் இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் அந்த சுத்தத்தை வந்து கடைபிடிக்கிறது, நிறைய பேர் இருக்கிற இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் இன்னமும் அணிந்து கொண்டு போவது. கஷ்டமாக இருக்கலாம், சில சமயத்தில் வந்து அந்த சிந்தட்டிக் மெட்டீரியலில் பண்ணுற மாஸ்க் எல்லாம் போடும்போது ரொம்ப நாள் போட்டிருந்ததுனால இப்போ கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்குது. அது தவிர இப்போது நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து வின்டர், அதனால் கொஞ்சம் காற்றுலேயே ஆக்சிஜன் குறைவாக இருக்கும், அதனால் எங்களுக்கு வந்து போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. கிளாத் மாஸ்க் பயன்படுத்தலாம், அப்போ கொஞ்சம் அந்த மூச்சு விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாஸ்கை விட்டுட வேண்டாம். குழந்தைகளை வந்து ரொம்ப பக்கத்தில் 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 நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி, எப்படி நம்ம இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அதை நம்ம கடைபிடிக்கலாம். இப்போ சைனாவில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த BF7 வகை கொரோனா எவ்வளவு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்? அதான் சொன்னேனே, இதனுடைய இன்க்யூபேஷன் பீரியட் ரொம்ப குறைச்சு, அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இன்ஃபெக்ஷன். அதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன், டக்குன்னு பிடிக்குது அப்படின்னு. ஆனால் யாருக்கு வந்து அங்கே உயிரிழப்பு கூட, அந்த உயிரிழப்பு ரேட் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, அதான் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாதவர்கள். இப்போது US கொஞ்சம் அதே மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஐரோப்பிய நாடுகள் சிலதுலேயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, பிரேசிலில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, யார் வந்து முழுக்க முழுக்க நோய் எதிர்ப்பு சக்தியில் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, அப்போ திருப்பியும் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது சொல்லக்கூடிய ஆலோசனை இதுதான், யாரெல்லாம் இம்யூனோ சப்ரெஷனில் இருக்காங்களோ, ஏதோ காரணத்தினால அவங்க வந்து சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட், இல்லைனாக்க சில வகையான மருந்துகள் சாப்பிடும்போது இம்யூனோ சப்ரெஷனில் இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம். மறுபடியும் அவங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பழைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, ஏதாவது சின்ன சிம்டம் இருந்தால் ப்ளீஸ் டேக் மெடிக்கல் அட்வைஸ். இதில் என்ன அப்படின்னாக்க, 2-3 நாள் தான் இந்த சிம்டம், ஒருத்தர்கிட்டேருந்து 18 பேருக்கு பரவும், 15 பேர் அப்படின்னு ஆவரேஜாக வச்சுப்போம். முதல் நாள் காய்ச்சல் வந்தோன்னா இன்றைக்கி காய்ச்சல் தானே அப்படின்னு நம்ம எல்லாருமே விட்டுடுறோம். 2வது நாள் கொஞ்சம் உடம்பு வலி இருக்குது, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே நாம் வந்து, நமக்கு ஒருவேளை BF7 இருக்கும்னு சொன்னால், நாம் வந்து ஒரு 10 பேருக்காவது அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம். அதனால் அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். வெளிநாடுகளுக்கு பயணம் போனவர்கள், அப்படி பயணம் போனவர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கும்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இம்மீடியட்டாக வி ஷுட் சீக் மெடிக்கல் அட்வைஸ்.
நான் இது வந்து அக்டோபர் மாதமே இந்தியாவில் இந்த வேரியண்ட் வந்து கண்டறியப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இந்நேரம் நம்ம வந்து சமூகத்தில் இது இருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ அனுமானிக்கலாம். அப்போ ஒரு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தலை ஒமைக்ரான் மாதிரியான பாதிப்பு தான் இப்போ ஏற்கனவே சமூகத்தில் இருக்குன்னு ஒரு அனுமானம் சரியா இருக்குமா? இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது இதுக்கு வந்து ஹார்ட் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு அனுமானமாகத்தான் சொல்லணும். அக்டோபரில் பார்த்துருக்கோம். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அக்டோபரில் ஒரு கேஸ் குஜராத்தில் அப்படிங்கிறது ஒரு பக்கம், சில ஒரு வந்து என்ன சொல்கிற ஈரடையான ஈக்கிவோக்கல் ரிப்போர்ட்டிங் இல்லாமல் ஒரு மாதிரி ஈரடையான ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லும்போது குஜராத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர், ஒடிஷாவில் ஒருத்தர் அப்படின்னு. அப்போது அக்ராஸ் த கண்ட்ரி, அப்போ இடைப்பட்ட பகுதியிலலாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுமானத்தை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராபலேட் பண்ணி பார்க்குறேன். அப்போது அவ்வளவாக பாதிப்புகள் இல்லை. ஒன் ரீசன் இஸ் நம்முடைய வேக்சினேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம நாட்டினுடைய வேக்சினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த பாதிப்பு அவ்வளவா இல்லை. இதுவரைக்கும் நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் தெரியலை அப்படின்னா நம்ம இனிமேல் கேர்ஃபுல்லாக தான் இருக்க முடியுமே தவிர இதுவரைக்கும் பெரிய பாதிப்போ எதுவும் வரல. ஏதாவது கேசஸ் தென்பட்டால் அதனால தான் இப்போ மருத்துவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, ஏதாவது கேசஸ் தென்பட்டால் உடனடியாக அந்த சாம்பிள்ஸு ஜீனோம் சீக்வன்சிங்க்கு அனுப்புங்க அப்படின்னா. ஆனால் அதில் காஸ்ட் ஃபேக்டர் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓரளவுக்கு நமக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை.